ஹலோ கேஸ், வெல்கம் டு மை சேனல் பத்மா ஓல்ட் ஃபேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க பாத்தீங்கன்னா, என்னோட ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறீங்க. டைட்டில் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க ரெண்டு மாதிரி புஸ்தகத்துல வாங்கியிருக்கேன், ஒன்னு ரெண்டு வந்துட்டு ஆன்லைன்ல வாங்கியிருக்கேன். ஆன்லைன்ல வாங்கினது மட்டும் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு லிஸ்ட் வந்துட்டு ப்ரொவைட் பண்றேன், ஒன் பை ஒன்னா காமிச்சிடுறேன், வாங்க பாருங்க. இதெல்லாம் 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வாங்கி, ஆனாலும் வந்துட்டு பத்திரமா வந்துட்டு எல்லாம் வந்துட்டு இந்த பபிள் ராப்ல வச்சிருக்கேன், நான் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். நல்லா வந்து போட்டுக்கிட்டு திருப்பி வந்துட்டு 1 or 2 டைம்ஸ் வந்து போட்டிருக்கேன் நான் இதை வந்துட்டு நல்லா தொடச்சி, எங்கேயாவது வந்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம்னா தொடச்சி நல்லா கிளீன் பண்ணி ஒரு நாள் நல்லா வந்து காத்தோட்டமா வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பபிள் ராப்ல வந்து பேக் பண்ணி வச்சிருவேன் நல்லா கிளீனா. அதனாலதான் வந்துட்டு நல்லா இருக்கு. 2-3 இயர்ஸ் ஆனாலும் வந்துட்டு பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல புதுசு மாதிரியே இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் வேன். அழகா மயில் போட்டு இருக்கு பாருங்க, எல்லாம் குந்தன் ஸ்டோன்ஸ். கீழே மட்டும் வந்துட்டு பேர்ல்ஸ் இருக்கு, நல்ல பெரிய பெரிய பேர்ல்ஸ் வந்துட்டு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இது ரெண்டு இயரிங்ஸ் இந்த மாதிரி வந்து முத்து வந்துட்டு இருக்கும், தொங்க வச்சிருக்காங்க பாருங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இருக்கும் போட்டிங்கன்னா அழகா இருக்கும். நல்லா கொஞ்சம் நல்லா ஹெவியா பிரைடல் ஜுவல்லரி மாதிரி இருக்கும் நெக்லஸ். இது எங்கேயாவது கல்யாணத்துக்கு நீங்க வந்து ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போறீங்கன்னா இது ஒன்னே போதும், ரொம்ப நல்லா இருக்கும். நான் இயரிங்ஸும் உங்களுக்கு வந்துட்டு போட்டு காட்டுறேன் பாருங்க. இயரிங்ஸ் நெக்லஸ் இந்த சேர்த்து போட்டா எப்படி இருக்கு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நல்லா வந்துட்டு கழுத்து ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி செகண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும் பாக்ஸ். நல்ல பபிள் ராப்ல போட்டு ரேப் பண்ணி வச்சிருந்தேன். இதுதான் செகண்ட் ஒன், நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் செகண்ட் ஒன், ஃபுல் குந்தன் ஸ்டோன்ஸ். நல்ல பெரிய வந்து நெக்லஸ், பெரிய நெக்லஸ் ஃபுல்லா. இது இப்படி மடக்கிக்கலான்ட்டு நீங்க பாருங்க. கீழே வந்து பேர்ல்ஸ் வந்துட்டு நல்லா வந்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒயிட் பேர்ல்ஸ். இது வந்துட்டு நல்லா வந்துட்டு இங்கே பாருங்க, சுற்றி வந்துட்டு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். பேக் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், பிளெயினாக தான் இருக்கும். பிளாக்ல வந்துட்டு இப்படி தான் இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும், ஹெவி வெயிட்டாக இருக்கும். இது செகண்ட் ஒன். இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க, நெத்தி சுட்டியும் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும் போட்டிங்கன்னா வந்துட்டு நல்லா லுக் கொடுக்கும். இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் பாருங்க. நல்லா வந்துட்டு ஃப்ளவர் ஸ்டார் டைப், ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி பேர்ல் மாதிரி ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும் பாருங்க. நெக்லஸில் என்ன சென்டரில் டிசைன் இருக்கோ அதே டிசைன் தான் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டோ காட்டுறேன். இதை பாருங்க, நெத்தி சுட்டியும் கொடுத்துருக்காங்க, இதோட சேர்த்து இதுவும் நெத்தி சுட்டி கொடுத்துருக்காங்க. நான் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். செகண்ட் ஒன் போட்டு காட்டின பாருங்க, எவ்வளோ ஹெவியா இருக்கு பாருங்க. கழுத்துக்கு ஃபுல்லா இருக்கும், நல்ல பெரிய நெக்லஸ். இது ஒன்னே போதும் நீங்க அந்த பிரைடல் எல்லாம் போட்டுன்னு போறதுக்கு. இயரிங்ஸ் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. நல்லா இருக்கு பாருங்க, பெருசா வந்துட்டு நல்ல கோல்டு கலர்ல நல்லா இருக்கு, ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும். நல்லா வந்துட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பார்க்கலாம். இது பாருங்க, இது வந்து தேர்ட் ஜுவல்லரி. என்கிட்ட எல்லாமே நிறைய வந்து குந்தன் ஸ்டோன்ஸ்ல தான் வச்சிருக்கேன். மேல பாத்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் வந்திருக்கு ஸ்கொயர் ஷேப்ல, கீழே பாத்தீங்கன்னா முத்து இருக்கு. இது அப்படியே வந்துட்டு சிங்கிளா அப்படியே ரவுண்டா தான் இருக்கும், எதுவும் ஹேங்கிங்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது, இப்படிதான் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதுக்கு கூட இயரிங்ஸும் கொடுத்துருக்காங்க. இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும். இது பேக் சைட் பாத்தீங்கன்னா இது வந்து ஜிமிக்கி மாடல்ல இருக்கும் பாத்தீங்கன்னா. ஆஃப் சைடு வந்துட்டு ஆஃப் ஜிம்கி தான் இருக்கும், இது ஆஃப் ஜிம்கி தான் இருக்கும். இப்படி ஃப்ரண்ட் இப்படி இருக்கும், பேக் வந்து பிளெயினாக இருக்கும்.
இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். தேர்ட் ஒன் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க, எவ்வளோ அழகு. ஆனால் இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நல்லா வந்துட்டு அதோட இயரிங்ஸ் நல்லா இருக்கும். இதுக்கெல்லாம் சாரிக்கெல்லாம் போட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதோட லாங் செயின் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இதுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறதுனால வந்துட்டு நீங்கள் லாங் செயின் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காட்டும். அடுத்தது பார்க்கலாம் ஃபோர்த் ஒன். இது வந்துட்டு நான் ஏற்கனவே வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான். இதுவும் வந்து ஹெவியாக இருக்கும். மீஷோவில் தான் வாங்கினேன் நான். இது ரீசெண்டாக வாங்கினது தான். இதெல்லாம் தான் வந்துட்டு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் வாங்கி. இது ரீசெண்டாக வாங்கினது இந்த ஜுவல்லரி வந்துட்டு உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருக்கேன் நான். அகெயின் ஒரு தடவை உங்களுக்கு சரி காட்டலாம், நல்லா ஹெவியாக இருக்கு இல்லையா, பிரைடலுக்கு போட்டு போகிறதுக்கு, அதனால காட்டுறேன். நல்ல ஹேங்கிங்ஸ் வந்திருக்கு பாருங்க, நல்ல ஹெவி வெயிட் இருக்கும். இதோட இயரிங்ஸ் இதுதான் வந்துட்டு நெக்லஸ். இது நல்லா மடிக்கலாம், இப்படி எல்லாம் மடிக்கலாம். நல்ல ஸ்டோன்ஸ் வச்சு ஹேங்கிங்ஸ் கோல்டன் ஹேங்ஸ் வந்து குத்துருக்காங்க பாருங்க, பால் பால்ஸா வந்து குத்துருக்காங்க. அதோட இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். லக்ஷ்மி தேவி வந்துட்டு கீழே வந்துட்டு கோல்டன் கலர் ஹேங்கிங்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கு பாருங்கள், லக்ஷ்மி தேவி வந்துட்டு நல்லா இருக்கு. இயரிங்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும், நல்லா ஹெவியாக இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போட்டு போகலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜுவல்லரி இருக்கு, தில் குன்வென் ஜுவல்லரி. இது முத்து கொட்டி இருக்கு, ஒரு 5 முத்து கொட்டி இருக்குங்க. நான் இப்போதான் பார்க்குறேன் நான். இங்கே பாருங்க, இருக்கும் ஃபுல்லாகவே குந்தன் ஸ்டோன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. கீழே மட்டும் வந்துட்டு ஒரு போல் வந்துட்டு ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாகவே குந்தன் தான். இதெல்லாம் முட்டு கொட்டி இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதோ பாருங்க கீழே வந்துட்டு ஒரு லேயர் ஃபுல்லாகவே முத்து கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல அங்கங்கே கொட்டி இருக்கு பாருங்க. நான் வைக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு, பாக்ஸ்ல எப்போ கொட்டிருச்சுன்னு தெரியல. ஒரு 5 முத்து கொட்டி இருக்கு அங்கங்க வந்துட்டு, இங்க ஒண்ணு அப்புறமா இங்க எங்கேயோ கொட்டி இருக்கு. கியூப் பிக்ஸ் தான் போட்டு ஒட்டணும், சாரி முத்து கொட்டினது நான் பார்க்காம உங்களுக்கு காட்டுறது சாரி. பாருங்க முத்து கொட்டி இருக்கு. நான் இப்படி இருக்கு, இயரிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அழகா ஸ்டோன்ஸ் மேல குந்தன் ஸ்டோன் வச்சு கீழே வந்துட்டு கோல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க, நல்லா ஹெவியா நல்லா வந்துட்டு ஸ்டோன் கலர் இருக்கு பாருங்க, குந்தன் ஸ்டோன்ஸ். இயரிங்ஸ் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், அவ்வளோதாங்க. இது தாங்க என்னோட பிரைடல் ஜுவல்லரி. இன்னும் சிம்பிளாக இருக்கு இது மட்டும், சரி பிரைடல் ஜுவல்லரி மட்டும் உங்ககிட்ட காட்டிட்டேன் நான். அது இன்னொரு நாள் வந்துட்டு இன்னொரு விலாக் பண்ணுறேன் நான். சின்ன சின்ன ஜுவல்லரி எல்லாம் வந்துட்டு இன்னொரு விலாக் பண்ணிடுறேன். இந்த ஜுவல்லரி எல்லாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதோட லிங்க்ஸ் வந்துட்டு நான் ஆன்லைனில் வாங்கின ஜுவல்லரி மட்டும் லிங்க்ஸ் இருந்துச்சுன்னா நான் கீழே வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். மற்றதெல்லாம் வந்துட்டு கடையில் வாங்குறதுக்கெல்லாம் லிங்க்ஸ் வந்துட்டு என்கிட்ட கிடையாது, சாரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ். அண்டில் தென், பை ஃப்ரம் பத்மா ஹோம் ஃபேஷன். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை நீங்க பாக்குறதா இருந்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பை பை.